இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கு. என்னோட ஆபீஸ்லயே உனக்கு மாப்பிள்ள பார்த்துட்டேன்னு சொல்ல போறேன். சந்தோஷத்துல அப்படியே திணறி போயிடுவாங்க. அதுவும் பழைய மாப்பிள்ள புது வரவுன்னு சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நின்னு போன நிச்சயதார்த்தம் கல்யாணத்துல முடிய போகுதுன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். உன்னோட கனவு பலிக்க போகுதுன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். மேடம் மேடம் ஸ்டாப் வந்துச்சு மேடம். என்ன கனவு காண்றீங்க? இறங்குங்க மேடம். ஓ சாரி சாரி, ஒரு ஸ்டாப் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேளை சொன்னீங்க. பரவாயில்லம்மா, நீங்க நம்ம கஸ்டமர், இல்லனா தூங்கட்டும்னு விட்டுருப்பேன். ரைட் ரைட். ரொம்ப தூங்கிட்டனோ. அக்கா அக்கா, பூ வாங்கிட்டு போங்கக்கா, இன்னைக்கு வியாபாரமே ஆகல. சரி, ரெண்டு முழம் மல்லிகைப்பூ கொடு. அப்புறம் ரோஜா பூ நல்லா இருக்கே, அந்த ரோஸ்ல ஒரு நாலு கூட. இந்தாங்கக்கா இந்தாங்க. வாங்கம்மா, உங்களுக்காகத்தான் காத்திருக்கேன். பெரியம்மாவுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன். ஒரு கடுதாசி வந்திருக்குமா, அந்தோ பக்கத்துல வச்சிருக்கேன் பாருங்க. லேட் ஆச்சும்மா எனக்கு, ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வந்திருப்பாங்க, நான் வாரம்மா. சரி அம்மா. அம்மா என்னம்மா? என்ன பாரு, ரோஜாப்பூ வர வழியில வாங்கிட்டு வந்தேன். என்ன விசேஷமா? விளம்பரங்கள்ல சொல்லுவாங்களே ஸ்வீட் மாதிரி சந்தோஷ சமாச்சாரம் சொல்றதுக்கு முன்னால ரோஜாப்பூ. ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்கு. இல்லையா, பின்ன விட்டு போன உறவு திரும்ப வருதுன்னா சந்தோஷம் தானே. என்ன சொல்ற, உனக்கும் தெரியுமா? தெரியும், உங்ககிட்ட திடீர்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது எப்படி முன்னாலேயே தெரியும்னு சொல்ற? கொரியரே இப்பதானே வந்துச்சு. கொரியரா? என்ன கொரியர்? இத பாருமா, நர்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. நான் அந்த லெட்டர் படிச்சிட்டேன். நம்ம மீரா எழுதியிருக்காமா? என்ன, அக்காவா? அக்காவா எழுதியிருக்கா? காதல் தான் பெருசுன்னு வீட்டை விட்டே தன் காதலனோட ஓடி போன மீராவா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா? அம்மா, என்ன ஞாபகம் இருக்கா? உன்னோட மக மீரா உன் விலாசம் தேடி கண்டுபிடிக்க இத்தனை நாள் ஆச்சு. அம்மா, உங்ககிட்ட நிறைய பேசணும். உனக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்திருக்கு. நேர்ல வந்து விவரம் சொல்றேன். மும்பைல இருந்து பெங்களூர் வந்து அங்க சில இடங்களை சுத்தி பார்த்துட்டு வரேன். நான் வர்ற ட்ரெயின் விவரம் எல்லாம் எழுதியிருக்கேன். நிம்மி எப்படி இருக்கா? மற்றவை நேரில். அம்மா, உன்னோட மகள் மீரா. அவன் முகத்துல முழிக்க கூடாதுதான் நான் வேற இடத்துக்கு வந்தேன். எந்த இடம் மாறினா என்ன? நம்ம நிழல் நம்மளோட போகட்டும். இது பிரிஞ்சு போன உறவு சேர்ற நேரம். ஆச்சரியங்கள் காத்திருக்குன்னு சொல்லியிருக்கா. மீராவும் தன்னோட கணவனோட வந்துட்டா உன் கல்யாணத்தையாவது முறப்படி நடத்திடலாம். ஆமா, நீ என்னமோ சொல்ல வந்தியே, விட்டு போன உறவுன்னு அது என்னம்மா? மீரா வரட்டும், அப்புறமா எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். அக்காவோட துணை ஒரு பக்க பலம். ஆமாமா, இதுதான் இதேதான். எனக்கு ஆபீஸ்லயே தகவல் வந்துருச்சு. எட்டிக்காரி, எப்படியோ நம்ம வீட்டு அட்ரஸ்ஸு உன்னோட அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கா பாரு. அம்மா, எனக்கு பசிக்குது, நான் டிஃபன் சாப்பிட போறேன். நிமி, நாளைக்கு மறுநாள் தாம்மா வர்றா. நீ ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் ஜாமான்லாம் வாங்கணும். முதல் முதலாக கல்யாணத்துக்கு அப்புறமா பிறந்த வீட்டுக்கு வர்றா தன் புருஷனோட. இப்போ பழைய கோபத்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கூடாது, தெரியுதா? சரிம்மா, இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னும் ரெண்டு நாள் இருக்கு. அதுக்குள்ள என்னென்ன அதிசயங்கள் நடக்க போகுதோ? மீரா வர்றதே ஒரு அதிசயம்தான். இன்னும் ஒரு அதிசயம் உனக்காக காத்திருக்குமா. மீரா வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி சொல்றேன். சந்தோஷத்துல உனக்கு மயக்கமே வந்துடும், பார்த்துக்கிட்டே இரு.
பெங்களூருவிலிருந்து கோவை வந்து கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளானது. விபத்தில் 14 பேர் பலியானதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. 50 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். விபத்து நடந்த இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்துள்ளார்கள். விபத்தில் உயிரிழந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டவர்களின் பெயர்களை தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ளது. நிர்மலா, இங்க வாயே, என்ன மாதிரி நியூஸ், என்ன சொல்றாங்க? ஐயோ, கண்ணாடி வேற இல்லையே, கண்ணு தெரியலையே, கொஞ்சம் என்னன்னு கேளுமா? ஏமா இப்படி சத்தம் போடுற? இப்ப என்ன குடிமொழி போச்சு? என்ன இப்போ இது நியூஸ் வருமா? பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் தெரிவிக்கும் விதமாக சிறப்பு கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயோ அம்மா, நம்ம மீரா வந்த ரயில். ஐயோ ஐயோ அம்மா. ஏமா இப்படி அலற, என்ன குடிமொழி போச்சு? ஆமாமா, என்ன செய்யறது? ஏன் நிர்மலா இன்னைக்கு ஆஃபீஸ் வரல? என்னாச்சு? அவளோட செல்லுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னே வருது. என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை அவங்க அம்மா என்னை ஏற்றுக்க மறுத்துட்டாங்களோ? அதுக்காக என்னை மீட் பண்ண தைரியம் இல்லாமல் நிம்மி ஆஃபீஸ் வரலையோ? ஒரு வாரமாக போகுது. எஸ் பாபு ஹியர். என்னாச்சு? அம்மா நல்லா இருக்காங்க இல்லையா? யாருமே நல்லா இல்ல. என்ன சொல்ற பாபு? நான் வேலையை ரிசைன் பண்றேன். நிமி, என்ன இந்த திடீர் முடிவு? என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம், ஆனா அதுக்காக ஆபீஸ் வராம மட்டும் இருந்துடாத. அட்லீஸ்ட் உன்னை பாக்குற அந்த சந்தோஷத்தையாவது எனக்கு தா நிமி. என் கனவு பழிக்காவிட்டாலும் பரவாயில்ல, என் நினைவுகள்ல என்றும் நீ வாழணும் நிமி. மேல மேல என்னால ஏமாற்றங்களை தாங்கிக்க முடியாது நிமி, பிளீஸ். பாபு பாபு, நம்ம ரெண்டு பேருமே காலம் ஏமாத்திடுச்சு பாபு. என்ன நடந்தது விவரமா சொல்லு. இதான் நடந்துச்சு. விபத்து நடந்து இடத்துக்கு ஓடின, பல போன் நம்பர்கள் கொடுத்தாங்க, எப்படியோ ட்ரேஸ் பண்ணி போனேன். என்ன கூப்பிட்டுருக்கலாமே? உங்களை பத்தி அம்மா கிட்ட நான் எதுவுமே சொல்லாதப்போ நான் எப்படி உங்களை கூப்பிடுவேன்? எனக்கு கிடைச்சது எங்க அக்காவோட கருகின உடல். கனவுகளோட அக்காவை அழைக்க போனா கருகிய கனவோட திரும்பி வந்த பாபு. மீரா வீட்டுக்காரரும் சில காயங்களோட பிழைச்சுக்கிட்டாரு. கை குழந்த கண்ணை பிழைச்சதே பெரிய அதிசயம். அந்த அதிர்ச்சியிலிருந்தே அவன் மீளவே இத்தனை நாள் ஆச்சு. மீரா எங்களுக்கு சொல்ல நினைச்சிருந்த அதிசயம் அந்த குழந்தை கண்ணன் தான். அத்தனையும் சொல்லி சொல்லி அத்தாடறத பார்த்தா பாவமா இருக்கு பாபு. என்னோட பராமரிப்புல தான் என் அம்மாவை தவிர இப்ப ரெண்டு பேர் கூட. நான் இப்ப வேலைக்கு வர முடியாது பாபு. என்ன மன்னிச்சிடுங்க பாபு, என்ன மன்னிச்சிடுங்க. உன்னை வரவேற்க ரோஜா கூத்துக்களோட காத்திருந்தேன் நிம்மி. மலர்கள் எல்லாமே வாடி போச்சு பாபு. வாடின மலர்கள் இந்த செடிக்கு உரம்.